பிரேசிலில் நடைபெற்ற சர்வதேச இளைஞர்கள் தினத்தை முன்னிட்டு போப் பிரான்சிஸ் பங்கேற்ற சிறப்பு பிரார்த்தனையில் 30 லட்சத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்பு. கம்போடியாவில் நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றி பெறுவோம், ஆளும் கம்போடியா மக்கள் கட்சி நம்பிக்கை. இந்திய சில்லறை வர்த்தகத்துறையில் ஈடுபடுவதற்காக ஆதரவு திரட்டுவதை திடீரென்று நிறுத்திக் கொண்டது அமெரிக்காவின் வால்மார்ட் நிறுவனம். எகிப்தில் ராணுவ வீரர்கள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் இறந்த தங்கள் ஆதரவாளர்களின் எண்ணிக்கை 200 உயர்ந்திருப்பதாக முஸ்லிம் சகோதரத்துவ அமைப்பு தெரிவிப்பு. பாகிஸ்தானில் தீவிரவாதிகளின் தாக்குதலில் கடலோர பாதுகாப்பு படை வீரர்கள் 10 பலி. சீனாவில் போக்குவரத்து விதியை மீறுவோருக்கு அன்று நாளிதழில் வெளியாகியுள்ள போக்குவரத்து விபத்து தொடர்பான செய்தியை பொது இடத்தில் உரக்க படிக்க வேண்டும் என்று நூதன தண்டனை அறிமுகம். எகிப்தில் அமைதியை ஏற்படுத்த வேண்டும் என்று அந்நாட்டு இடைக்கால அரசை ஐநா, அமெரிக்கா, கனடா ஆகிய நாடுகள் வலியுறுத்தல். அமெரிக்காவில் தான் இருக்கும் அபார்ட்மெண்ட் வீட்டையே தீ வைத்து கொளுத்திய நபர், அக்கம் பக்கத்தினர் ரோட்டில் சென்றவர் என்று 6 துப்பாக்கியால் சுட்டுக் கொலை. லிபியாவில் அல் குபியா சிறையில் கைதிகள் மத்தியில் கலவரம் வெடித்ததில் சுமார் 1000 கைதிகள் தப்பி ஓட்டம். தென்னாப்பிரிக்காவின் ஜோசன் பார்க் நகரில் ஜெகேனா மாசிபிகோ என்ற 119 வயதுடைய உலகிலேயே அதிக வயதான பெண்மணியாக